وَمَا عَلَيْنَا إِلَّا الْبَلَاغُ الْمُبِينُ. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நோன்பை பிடித்தார்களோ அவ்வாறுதான் நோன்பை பிடிக்க வேண்டும் என்பதில் உலகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லிமுக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. என்றாலும் எங்களுடைய சமுதாயத்திலே நபியலாருடைய பெயரிலே நபியலார் காட்டாத பல விடயங்கள் நோன்பில் நுழைந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்த நோன்பின் அமைப்பில் நாங்கள் நோன்பை நோற்றுவிட்டால் அதுதான் 100% நோன்பாக அமையும். நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நோன்பை பிடித்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எதை கற்றுக் கொடுக்கவில்லையோ அவைகளை நாங்கள் கடைபிடிப்பதால் எந்த விதமான நன்மையும் வரப்போவது கிடையாது. காரணம், அதில் நன்மை இருக்கும் என்றிருந்தால் அதனை ரசூலுல்லாஹ் நிச்சயம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். எனவேதான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலில் அன்று எவ்வாறு அந்த நோன்பினுடைய கிரிகைகள் இருந்தது என்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நோன்பு பிடிப்பது என்பது ஏனைய எல்லா செயல்களை போன்று நீயத்தை கொண்டே தொடங்கப்படுகிறது. நீயத்தென்றால் நாட்டம், நாட்டம் என்றால் அதில் உள்ளத்தில் தோன்றுகின்ற எண்ணம். எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது, நோன்பை பிடிப்பதற்காக நாளை நீயத்து வைத்துக் கொள்ளுதல் என்று தராவி தொழுவிக்கின்ற போது இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். நீயத்தி நவைத்து சோமகதி நன்னதாயி பர்லி ரமலான ஹாதிஹி சனத்தி என்று இவ்வாறு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா என்றால் கிடையவே கிடையாது. ஒரு லைவான ஹதீஸும் கிடையாது. இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்களெல்லாம் எண்ணங்களை பொறுத்தேதான். எண்ணம் என்பது உள்ளம், அதை வாயினால் நோன்புடைய விடயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை. அவனுடைய நேரத்தில் என்ன செய்வார்கள்? இன்றும் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறது, நோன்புக்காக நீயத்தி செய்கின்றவர்கள் தங்களுடைய இரு கைகளையும் ஏந்தி 7 தரமோ அல்லது 3 தரமோ இதை ஓதுவார்கள். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது அல்ல. நீ சஹர் செய்வதற்காக எழும்புகின்ற போதே உன்னுடைய எண்ணம் என்ன? நோன்பு பிடிப்பதற்காக எழும்புகின்றாய், அதுதான் உன்னை எழுப்பியது, அதுதான் உன்னை சஹர் செய்ய வைக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணம், அந்த எண்ணம் உள்ள இல்லத்தில் இருக்கின்ற நிலையிலே நீ சஹர் செய்தால் அதுதான் நீயத்து. மற்றவைகளெல்லாம் நாங்கள் உருவாக்கி கொண்டது, எங்கள் சமுதாயத்திற்குள்ளே ஊடுருவியது. அது சில அறிஞர்கள் என்று இருந்த சிலர் சொல்லி இருக்கலாம், ஆனால் அதற்கு ஆதாரம் கிடையாது. அந்த எண்ணத்திலே அவர் என்ன செய்கின்றார்? சஹரை சாப்பிடுகிறார். சஹர் சாப்பிட்டுத்தான் ரசூலுல்லாஹ் நோன்பை பிடிக்க எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதனை ஆரம்ப நேரத்தில் செய்வது பொருத்தமல்ல. எங்களது ஊரிலே ஒரு வழக்கு இருந்தது, இன்னும் ஒழியவில்லை என்று நினைக்கின்றேன். 1 மணியிலிருந்து சஹர் அரட்டுவார்கள். 1 மணிக்கு சஹர் செய்வதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சஹர் எப்போதும் இறுதி நேரத்தில் இருந்தது. சஹரை ரசூலுல்லாஹ் பிற்படுத்துவார்கள், அதாவது பிந்திய நேரத்தில் செய்வார்கள். அதோ அண்ணா பாங்கு செல்ல போகிறது, அந்த நேரத்திற்கு சற்று முன்னர் சஹர் முடிவதுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை. அதற்கு மாற்றமாக எனக்கு கண்பிழித்தது 1 மணிக்கு 2 மணிக்கு என்பதற்காக அன்னரம் எழும்பி சாப்பிட்டால், அன்னரம் எழும்பி சாப்பிட்டு விட்டு நான் தூங்கினால் இரவில் ஏனையவர்களை விட 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ நான் நீண்ட நேரம் பசித்திருந்தவனாக அமையும். அதனால் அல்லாஹ்வை கூடுதலாக சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைத்தால் அது அறியாமை.
எங்கள் நாங்கள் பசித்திருப்பதில் அல்லாவிற்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் அவன் சொன்ன பிரகாரம் நபியை நாங்கள் பின்பற்றுவதிலே திருப்திப்படுவான். அதனால் இறுதி நேரத்தில் சஹர் செய்ய வேண்டும். அதே மாதிரிதான் நோன்பை திறப்பதை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். மனிதர்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் நன்மையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துதல் என்றால் உரிய நேரத்தில் அவசரமாக துரத்தல். அதை சிலர் பிழையாக விளங்கிக் கொண்டார்கள். என்ன செய்கிறார்கள், அவசரப்படுத்துதல் என்றால் நேரம் வருவதற்கு முந்தி நோன்பை திறத்தல் என்று விளங்கி சிலர் 6-5 நோன்பு திறப்பது என்றால் 6 நோன்பை திறக்கிறார்கள் என்றால் அது தவறு. 6-5 தான் என்றால் 6-5 திறந்து விடுவது இல்லை, இன்னும் கொஞ்சம் பேணுதலுக்காக பாங்கு முடியட்டும் என்று காத்திருப்பது என்பது அது தேவையில்லாத விடயம். நோன்புக்குரிய டைம் பஜிரு சுப சகருடைய நேரம் என்று ஒரு நேரம் வானொலிகளிலே செல்லப்படும். சகருடைய நேரம், சகர் முடிகின்ற நேரம் என்று சொல்லப்படும். அதை அவர்கள் பேணுதலுக்காக சொல்லி இருப்பார்கள். சகர் முடிவு நேரம் என்பது ஃபஜ்ருடைய நேரம்தான், பாங்கினுடைய சுபஹுடைய நேரம்தான் அந்த நேரம். நபியலாருடைய காலத்தில் 2 இமாம் முஅத்தின்கள் இருப்பார்கள். ஒருவர் சகருக்கு எழுப்பாட்டுவார். அதனால் நோன்பு காலத்திலே சகருக்கு அதான் சொல்வது சுன்னத்தி. எமது பள்ளி வாயலிலே அது நடைமுறைக்கு வந்தது என்றாலும் சில பள்ளி வாயல்களில் அது மீண்டும் விடப்பட்டு விட்டது. அதை ஹயாத்தாக்குங்கள். சுபவுடைய அதானுக்கு ஒரு 15 20 நிமிஷத்துக்கு முந்தியோ ஒரு அரை மணித்தியாலமாவது வைத்து அந்த சஹர் பாங்கை சொல்லுவது, பாங்கு சொல்வது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போது மக்களை, படுக்கின்ற மக்களை விழிப்பாட்டி சஹர் செய்வதற்கு, அவர்களை விழிப்பாட்டுவதற்கு, அடுத்த அதான் அவர்கள் சஹரை முடித்துக் கொள்வதற்கு. எனவேதான் அந்த அதான் சுன்னத்தி எமது சமுதாயத்தில் விடுபட்ட ஒன்றாக இருக்கிறது. அவைகள் ஹயாத்தாக வேண்டும். எனவே அந்த நோம்புடைய நீ எண்ணத்தில் அவன் சகர் செய்தவன் சூரியன் மறையும் வரை பல விடயங்களை அவன் தவிந்து கொள்கிறான். ஏனைய காலங்களில் ஹலாலாக இருந்ததை அவன் தவிந்து கொள்கிறான். அதுதான் நோன்பு. எதை தவிந்து கொள்கிறான், வேணுமென்று சாப்பிடுவதை குடிப்பதை அவன் தவிந்து கொள்கிறான். மனைவியோடு உடலுறவு கொள்வது மட்டும் தடை, அதனால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். தற்செயலாக அவன் மறந்து போய் சாப்பிட்டால் அது அல்லாஹ் அவனுக்கு அளித்த ரிஸ்கு என்பதை ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு முடக்கு டீயை அவன் குடித்து விட்டான், அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, நான் இன்று நோன்பல்லவா என்று. அது அல்லாஹ் அந்த ரிஸ்க் அவனுடைய நோன்பில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மனைவியின் மீது கொண்ட அன்பினால் அவளை முத்தமிடுகிறான், நோன்பு முறியாது. ஆனால் ஒருவர் முத்தமிட்டால் அது அவரை எல்லை கடக்க செய்யும் என்றிருந்தால் அதை அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லா நிலையிலும் கட்டுப்பாடோடு இருக்க மாட்டார்கள். நோன்பிலே உடம்பும் சூடாக இருக்கும். அந்த வேளையில் இவர் மனைவியை அன்பின் பெயரால் முத்தமிடச் சென்று கடைசியாக அவரை உடலுறவுக்கு இட்டு செல்லும் என்கிற நிலையில் அவர் இருந்தால் ஒவ்வொருவரும் அவரை பற்றி அறிவார்கள். தான் கட்டுப்பாடை இழந்திருவேன் என்று நினைந்தால் அவர் அந்த இடத்திற்கு அவர் போகாமல் இருப்பதே அவருக்கு சால சிறந்தது. இல்லை என்றால் அவர் 2 ஒரு நோன்புக்கு நோன்பு நோற்க வேண்டி ஏற்படும். 2 நோன்பு ஈடாக தொடராக பிடிக்க வேண்டி வரும். அது ரொம்ப கஷ்டமாக ஆகிவிடும். எனவேதான் நாங்கள் அந்த விடயத்தில் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உண்ணுவதும் பருகுவதும், மனைவியோடு இன்பமாக இருப்பதும், ஆனால் நோன்பு காலத்தில் எங்களுக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய காலங்களிலும் தடுக்கப்பட்டது, நோன்பு காலத்தில் இன்னும் தடுக்கப்பட்ட சிலது இருக்கிறது. அது நமக்கு தெரியும். அதுதான் மிக முக்கியம். என்னது, வீணான விளையாட்டுகளில் நோன்பை பிடித்துக் கொண்டு கழிப்பது, வீணான விளையாட்டுகள். அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம், அந்த நேரத்தில் திக்ர் செய்யலாம். எமது சமுதாயத்திலே விளையாட்டுகள் பல இருக்கிறது. அதில் சில விளையாட்டுகள் சூதை பேஸாக கொண்டு உருவாக்கப்பட்டது, சூதுக்கென்றே அது உருவாக்கப்பட்டது. அவ்வாறான விளையாட்டுகளில் ஒன்றாக இருந்தது
லூடு என்று சொல்லக்கூடிய லூடு மாதிரி அந்த தாயக்கட்டை போட்டு விளையாடுவது. இது நேரடியாகவே ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் தடை செய்து விட்டார்கள். சூதுக்காக விளையாடினால் தான் குற்றம் என்று சொல்லவில்லை, மாறாக அந்த விளையாட்டை விளையாடுபவன் பண்டியின் இறைச்சியில் கையை போட்டு பிணைகின்றவன் போன்றாவான் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவன் இன்று விளையாடு பொழுதுபோக்க வேண்டும் என்று விளையாடுவான், நாளை அவன் அதை சூதுக்காக விளையாடிடுவான். ஆரம்பத்தில் சிலர் சிறுபிராயத்தில் பேப்பரை சுற்றி வீடு குடிப்பார்கள், பின்னர் உண்மையான வீடியை குடிப்பார்கள், பின்னர் சிகரெட்டை குடிப்பார்கள், பின்னர் அதற்கப்பால் குடிப்பார்கள், கடைசியாக ஹெரோயின்லே கொண்டே முடியும். எனவேதான் அந்த கதவை அடைக்கப்பட வேண்டும். இது மாதிரி சில டாம் விளையாடுவது, கரம் போட்டு விளையாடுவது என்று நேரம் போவதற்காக, நேரம் கழிப்பதற்கல்ல இந்த நோன்பு. இது போன்ற விளையாட்டுகள் சூதாக விளையாடப்படுகிறது, எனவே அவைகளை முற்றாக தவிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நோன்பில் அல்லாவை திருப்திப்படுத்துவோம் என்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த நோன்பு மாதம் மட்டும் நான் நன்மை மட்டுமே செய்வது, எந்த பாவத்திலும் நான் ஈடுபடுவதில்லை என்று ஒரு உறுதிமொழி எனக்குள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த பாவத்திலும் எந்த வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் ஒரு மாதத்தில் இருப்போம் என்று எங்களுக்கு நாங்களே நசிகச் செய்து அதை கடைபிடித்து வருவோம். நமக்கு தெரியும் இது பாவம், இது நன்மை என்று. தெரியாதவைகள் ரொம்ப குறைவானது. புறம் பேசுவது, இன்னொருவரை பற்றி கழுவுவது தெரியாது என்று யாரும் சொல்வது கிடையாது, பாவம் எல்லோருக்கும் தெரியும். பொய் பேசுவது பாவம் எல்லோருக்கும் தெரியும். மூமினாக இருக்கிற எல்லோருக்கும் இன்னொருவரை ஏமாற்றுவது பாவம் தெரியும், வாக்குமீறுவது பாவம் தெரியும். இது போன்ற பாவங்கள் பாவம் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை நோன்பு காலத்தில் செய்வதால் எங்களுடைய நோன்பு அப்படியே வெறும் பசித்ததும் விழித்திருந்ததுமாக ஆகிவிடும், நன்மை இல்லாமல் ஆகிவிடும். எனவே மனதிலே ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த ஒரு மாதத்தையும் இரவில் வணக்கமும் பகலில் திக்ரு செய்வது, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது, கடமையான தொழுகைகளை இந்த ஒரு மாதத்திலாவது ஜமாத்தாக ஐவேளை தொழுகையை பேணுதலாக தொழுவது என்று நமக்குள் ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த உறுதிமொழியின் மீது இந்த ஒரு மாதத்தை ஓட்டுவோம். அது அடுத்த மாதத்துக்கு ஒரு பயிற்சியாக அமையும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சில விடயங்கள் இருக்கிறது அது நோன்பை முறிக்கும் என்று எண்ணுகிறார்கள். உதாரணமாக இரத்தம் குத்தி எடுப்பது. தாராளமாக நீங்கள் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவருக்கு இரத்தம் கொடுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருந்தால், உன் மனைவிக்கு அல்ல உன் உறவினருக்கு நீ இரத்தம் கொடுக்கலாம், அது நோன்பை முறிக்காது. உன்னால் முடியும் என்று இருந்தால் தான் நீ அதை செய்யலாம். உன் உடம்பில் இருந்து எந்த நிலையில் இரத்தம் வந்தாலும் நோன்பு முறியாது, மாதவிலக்கு பிரசவ ருதுவாக வரக்கூடியதை தவிர. வேணுமென்று ஒருவர் கையை வெட்டினாலும் அது நோன்பை பாழாக்காது. அதே மாதிரி தற்செயலாக வாந்தி வருகிறது, கிறுகிறுத்தது, வாந்தி வந்தது, நோன்பு முறியுமா? நோன்பு முறியாது. ஆற்றிலே நீ குளிக்கிறீர், குளிக்கலாமா? கடலிலே குளிக்கிறீர், குளிக்கலாமா? தாராளமாக குளிக்கலாம். ஆனால் உன் மூக்குக்குள்ளே தண்ணீரை இழுத்து உள்ளே எடுத்துவிடக் கூடாது. ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நோம்பாளியாக இருந்தாலே தவிர நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்ற போது, ஒவ்வொரு செய்யும் வேளையில் நாசிக்கு தண்ணீரை இழுக்கின்ற போது அதிகமாக இழுத்துக்கொள். துப்புரவு செய்கிற போது நல்லா துப்புரவு செய்ய, மூக்குக்குள் தண்ணீரை செலுத்தி நோம்பாளியாக இருந்தால் தவிர. ஏன் அவ்வாறு இழுக்கிற போது அதனால் வரக்கூடிய தண்ணீர் தொண்டைக்குள்ளால் போய் வயிற்றுக்குள் போய்விடலாம். எனவே உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு காரியம், உன் பசியை போக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீ வாயினால் எடுத்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்தாலும் சரி. ஒருவர் சாதாரணமாக நோய்க்கு நிவாரணியாக பாவிக்கிற ஊசியை போடலாம், இன்ஜெக்ஷன் போடலாம். அதேவேளை உணவுக்கு பதிலாக பாவிக்கக்கூடிய சேலையினை போடுகிறார், அது அவருடைய பசியை போக்கும் என்றிருந்தால் அது கூடாது, அது சாப்பிட்ட மாதிரியாக ஆகிவிடும், குடித்த மாதிரியாக ஆகிவிடும். எனவே அது தடுக்கப்பட்டது. மருந்தாக நீ உன்னுடைய உடம்பிலே உனக்குள்ள ஒரு நோய்க்காக நீ போடுகின்ற, உதாரணமாக சிலருக்கு சீனி வருத்தம் இருக்கும், அவர்கள் இன்சுலின் பாவிப்பார்கள், அதற்காக ஊசியை போடுவார்கள். தாராளமாக போடலாம், அது அவர்களுக்கு நோம்பில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.
ஆனால் குளிசை போடலாமா என்றால் கூடாது, அது வயிற்றுக்குள்ளால் போகிறது, அதோடு சேர்த்து தண்ணீரையும் குடித்திடுவார், அது கூடாது. இவ்வாறு சில காரியங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் நோன்பை முறிக்கும் என்று எண்ணுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், சில பெரியார்கள் இருந்தார்களாம், அவர்கள் பாத்ரூம் கூட நோன்பை பிடித்துக் கொண்டு போக மாட்டார்கள். ஏன், போனால் கழுவ வேண்டும், கழுவினால் அம்முன்பின் துவாரத்தினாலே தண்ணி உள்ளே போய்விடும், அதனால் நோன்பு முறிந்துவிடும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணி பேணுதலாக இருந்தார்களாம் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மார்க்கத்தில் அவ்வாறு சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் நோன்பை பிடித்துக் கொண்டு குளிப்பார்கள், குளிப்பதற்கு தடை இல்லை. அதே மாதிரியாக நோன்பாளியின் வாய்வாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட மனமானது என்று ஹதீஸ் வருகிறது. நோன்பாளியின் வாய்வாடை, நோன்பாளி ஏனைய காலங்களில் எந்நேரமும் சாப்பிடுவதால் அவனுடைய வாய் வாடி துருவாடை வருவது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நோன்பு காலத்தில் அவன் சாப்பிடாமல் இருப்பதால் வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த வெறும் வயிற்றினால் வாய்வாடை கூடுதலாக வரத் தொடங்கும். கழுவினாலும் உடனே திருப்பி வாய்வாடம் கூடுதலாக வரலாம். அதனால் அல்லாஹ் அதை கஸ்தூரி வாசனையை விட சிறந்ததாக அவன் எடுக்கிறான். அல்லாஹ்விடத்தில் தான் அது கஸ்தூரி வாசனையை தவிர பக்கத்தில் உள்ளவருக்கு கஸ்தூரி வாசம் அல்ல, அது வாய்வாடையாகத்தான் இருக்கும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பகல் லோருக்கு பின் லோர் பொழுதை அடைந்ததன் பின் நோன்பாளி பல் துலக்குவது மக்ரூஹ் என்று சிலர் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது அல்ல. தாராளமாக நீங்கள் பல்லை துலக்குங்கள், நோன்பு காலத்திலே அதிகமாக துலக்குங்கள், காரணம் அதிகமாக வாய் துருவாடை எடுக்கும். எனவே அது உன் மனைவிக்கும் துருவாடையாகத்தான் தெரியும். அதனால் பல்லை துலக்குவது எப்போதும் அனுமதியானது. ஆனா பல மௌலைமார்கள் சொல்லி தருவார்கள், அது மக்ருஹு, அப்படித்தான் நாங்கள் படிச்சிருக்கோம் என்று சொல்வார்கள். நாங்களும் ஒரு காலத்தில் அதைத்தான் படித்தோம், பின்னர் தான் ஆதாரங்களை தேடினோம். ஆதாரம் இல்லாத எத்தனை விடயங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் பல் துலக்குவதை நீங்கள் தாராளமாக துலக்குங்கள். வெறும் பிரஷ் போட்டுத்தான் துறக்கிறது, அதாவது பல்லை துலக்கலாமா சிக்னல் போடலாமா என்றால் போடலாம், விழுங்கிவிடக் கூடாது, அதன் சுவை நாக்கில் படும். ஆனால் நீ விழுங்கிவிடக் கூடாது, துப்பிவிட வேண்டும், கழுவிவிட வேண்டும். எப்படி ஒரு பெண் கறி சமைக்கிற போது கறியின் டேஸ்டை பார்ப்பதற்காக நோம்புள்ள நிலையில் அவள் வாயிலே ஆணத்தை வைத்து பார்ப்பாள் நாக்கிலே, பின்னர் அவள் துப்பி விடுவார், அனுமதியா என்றால் அனுமதியான காரியம். ஆக இவ்வாறு நாங்கள் நோம்பிலே தடுக்கப்பட்ட சில விடயங்கள் இருக்கிறது, தடுக்கப்படாமல் தடை என்று நாங்கள் விளங்கிய சில தவறான விடயங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு நோன்பு காலத்திலே மிக மிக பேணுதலாக இருக்க வேண்டியது உங்களுடைய நாக்கு, மிக மிக பேணுதலாக இருக்க வேண்டியது உங்களுடைய கண், மிக மிக பேணுதலாக இருக்க வேண்டியது உங்களுடைய காது. இன்னொருவர் பிழையை கதைக்கிறார், அதை நாம் கேட்கிறோம், அதனால் பாவத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோம். நோன்பு பிடித்ததில் அர்த்தம் இல்லாமல் ஆகிறோம். முந்தி நாங்கள் டிவியை போட்டால்தான் ஏதாவது வரும், இப்போது போன் என்பது அவசியமாக ஆகிவிட்டது, ஒவ்வொருவருடைய கையிலேயும் இருக்கிறது, தொடர்ந்தால் அங்கே ஆபாச காட்சிகள் அள்ளி வழிகின்றது. நோன்பு காலத்தில் அதை பார்ப்பது எங்களுடைய நோன்பை பாழாக்கிவிடும். உறுதி கொள்ளுங்கள், உறுதி கொள்ளுங்கள், நான் இது போன்ற காட்சிகளை பார்ப்பதில்லை, வேணுமென்று பார்ப்பதும் இல்லை, தவறாக பார்ப்பதும் இல்லை. போட்டோவிலே ஒரு பொம்பளை வருகிறாள், சோல் இல்லாமல் இருக்கிறாள், அவளை உத்து பார்க்கலாமா என்றால் இயலாது. நேரடியாக பார்ப்பது எது கூடாதோ போட்டோவில் பார்ப்பதும் கூடாது. எனவேதான் இது ஒரு சோதனை. இந்த காலத்தில் எதை துறந்தாலும் பெண் பெண் பெண், சோப்புக்கு ஒரு விளம்பரம் போடுவான் அதிலேயும் பெண், டீ குடிப்பதற்கு ஒரு விளம்பரம் போடுவான் அதிலேயும் பெண், எல்லாத்திலேயும் பெண்ணை கொண்டு அவர்கள் விளம்பரத்தை போடுகிறார்கள். அந்த விளம்பரம் பார்ப்பது சுண்ணத்தல்ல, பார்த்தால் தான் வாழ முடியும் என்பதல்ல. அதனால் அது போன்ற விளம்பரங்கள் இருந்தாலும் கண்ணை நான் இந்த மாதம் ஒரு மாதம் நான் நோன்பை பாதுகாப்பதில் என் கண்ணையும் பாதுகாத்துக் கொள்வேன் என்று முடிவெடுப்பது. அதைவிட மிக முக்கியம் என் வாய், என் வாய், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
முடிவெடுத்து உறுதியாக இருந்து ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை மட்டும் நோன்பிலே நடைமுறைப்படுத்துக்கள். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலியகுல் கைரா அவல் யஸ்முத். இந்த ஹதீஸை இந்த நோன்பிலே நடைமுறைப்படுத்துங்கள். யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பினாரோ அவர் பேசினால் நல் நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும். இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ஒரு மாசம் அவர் பேசினால் நன்மையை மட்டும் பேசட்டும், இல்லை என்றால் வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ரமலானை தொடங்குவதற்கு, மாதத்தை தொடங்குவதற்கு வழிகாட்டினார்கள். சூமோலி ரூயத்திஹி வஅஃத்திரூலி ரூயத்திஹி, நீங்கள் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை எல்லோருக்கும் பாடமாயிருக்கும். இதுல ஒரு கேள்வி வரும், ஒவ்வொருவரும் காண வேண்டுமா அல்லது ஒரு சிலர் கண்டால் போதுமா? ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் சொல்வார்கள் ஒரு சிலர் கண்டால் போதும், கண்டவர் உண்மையாளராயிருந்து சாக்கி சொன்னால் அது போதும். அந்த சாக்கியம் யார் ஏற்றுக்கொள்வது? சிலர் சொன்னார்கள் ஒரு ஊர்வாசிகள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மட்டும்தான். சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை, அந்த செய்தி யாராருக்கெல்லாம் போய் சேருமோ அவர்கள் எல்லோருக்கும் அந்த சாட்சியத்தை ஏற்பது கடமையாகும். இன்னும் சிலர் சொல்லிவிட்டார்கள் இல்லை, அந்த செய்தியை சொன்னவன் எந்த நாட்டுக்குள் இருக்கிறானோ அந்த நாட்டுக்கு மட்டும்தான் அந்த செய்தி செல்லுபடியாகும், மற்றவருக்கு அது செல்லுபடியாகாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் இவ்வாறு இவர்கள் முரண்பட்ட கருத்துக்களை சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ரசூலுல்லாஹ்விடம் இருக்கிறது, மார்க்க விடயங்களில். அதிலே நமது சொந்த கருத்துக்கு இடம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நோன்பை பிடிக்கிறார்கள். மாதம் 29 முடிந்து விட்டது, பிரயதன்படவில்லை. 30 பிடிக்கிறார்கள். மாலை நேரம் ஆகிறது, மகரிபாக சற்று நேரம் இருக்கிறது. அப்போதுதான் ஒரு சாரார் வருகிறார்கள், வெளியூருக்கு பிரயாணம் போனவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து என்ன கூறினார்கள்? நாங்கள் சென்ற இரவு நாங்கள் பிறையை பார்த்தோம், சென்ற இரவு பிறையை பார்த்தோம். அதாவது 29 முடிந்ததும் அவர்கள் பிறையை பார்த்திருக்கிறார்கள். அது நபியலாருடைய அந்த ஆட்சிக்குரிய அந்த ஏரியாவிலே அது தென்படவில்லை, நபியலாருக்கு அந்த செய்தி கிடைக்கவில்லை. இந்த செய்தி அன்று மாலை நோன்பு திறக்குவதற்கு சற்று முன்னர் ரசூலுல்லாவிற்கு கிடைக்கிறது. உடனடியாக ரசூலுல்லா நோன்பு பிடித்த மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், எல்லோரும் நோன்பை விடுங்கள், நாளை பெருநாளை தொழுவதற்கு காலையில் திடலுக்கு வாருங்கள் என்றார்கள். அன்பிற்குரிய சகோதரி, பிறை தென்பட்டது நேற்று, இப்போதுதான் செய்தி கிடைக்கிறது. சுமார் 24 மணித்தியாலம் என்றால் 23 மணித்தியாலம் என்று சொல்லலாம், 23 மணித்தியாலத்தின் பின் கிடைக்கிறது. ஏனென்றால் ஹதீஸிலே பகலின் இறுதி நேரத்தில் வந்தார்கள், வந்து சாக்கி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அதை ஏற்றார்கள். அப்படி என்றால் என்ன? நாம் காணவில்லை, நமது பிராந்தியத்தில் காணவில்லை. அன்று மதீனா நகரம்தான் அவர்களுடைய ஆட்சிக்குரிய இடம். 50 கிலோமீட்டர் அன்று சாதாரணமாக பிரயாணம் செய்வார்கள். பிரயாண ஒரு நாள் தூரம் 50 கிலோமீட்டர். நான் இதை முந்தியும் சொல்லியிருக்கிறேன். அதை எதை வைத்து சொல்கிறேன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வருகிற போது 9 நாள் பிரயாணம் வந்தார்கள். 9 நாள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் சுமார் 450 கிலோமீட்டர். இந்த 450 கிலோமீட்டர் அன்னளவு பெருமானம் அன்று 9 நாள் பிடித்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு சாதாரணமான பிரயாணம் 50 கிலோமீட்டர். அப்படி என்றால் நேற்று பிறையை கண்டு வந்தவர்கள் சாதாரணமாக 50 கிலோமீட்டர் ஆவது வந்திருப்பார்கள். அப்படி என்றால் அது எவ்வளவோ வேறொரு ஏரியாவிலே அன்று நாட்டுக்கு நாடு எல்லை போட்டு, இன்று உலக படத்திலே இலங்கை படத்திலே மாகாணத்துக்கு எல்லை போட்ட போல் அந்த எல்லை கோடுகள் போடப்படவில்லை. ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய இடம் அவர்களுடைய இடமாக இருந்தது. எல்லை கோடுகள் என்று அந்த கோடு ரீதியாக போடப்படவில்லை. எனவே அன்று ரசூலுல்லாவிடம் அந்த செய்தி வந்த போது ரசூலுல்லா எடுத்தார்கள். அந்த சஹாபாக்களிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு புறையைத்தான் படைத்தான், ஒரு சந்திரன்
அது உதித்து விட்டது, மறைந்தது, உதித்து விட்டது, மாதம் தொடங்கி விட்டது, செய்தி இப்போதுதான் வந்தது. எடுத்தார்கள் சஹாபாக்களிடம், நீங்கள் கண்ட புரை எந்த திசையில் இருந்தது கேள்வி கேட்கவில்லை. ஒரு முஸ்லிம் பிறைவடயத்தில் உண்மையாளனாக இருந்தால் அவன் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று கேட்கக்கூடிய மாதிரி தேவையில்லாத கேள்விகள் கேட்கப்படவில்லை. கேட்டு இன்று மறுக்கிறார்கள். ஒன்று அல்ல, பத்து பேர் சொன்னாலும் மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விடுவார்கள். இன்றைக்கு பிறைதன்பட்டாலும் நம்முடைய கலண்டர் படிதான் நோன்பு. அப்போ ஒருவர் அவர்கள் எடுத்த முடிவுக்கு மாற்றமாக ஒன்றை சொல்லுகிற போது அது பிறைதென்பட வாய்ப்பில்லை என்று இன்று சாட்சியங்கள் பொய்ப்பிக்கப்படுகிறது. சாட்சியங்கள் பொய்ப்பிக்கப்படுவது கியாம நாளின் அடையாளமாக கொள்ள வேண்டும். பொய் சாட்சிகள் ஏற்கப்படுகிறது, உண்மையான சாட்சிகள் மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று ரசூலுல்லாஹ் எடுத்தார்கள், தன் பகுதியில் காணப்படவில்லை என்பதற்காக அதை மறுக்க தன்ற நாடு தன்ற நாட்டு பகுதிக்குள் கண்டதைத்தான் எடுக்க வேண்டும் என்று ரசூல் எடுக்கவில்லை. பிறையை கண்டால் எடுங்கள், நோன்பு பிடியுங்கள் என்றால், பிறையை கண்டால் நோன்பை விடுங்கள் என்றால், தன் பகுதியில் காண வேண்டும் என்பது அல்ல. எங்கிருந்து கண்டாலும் மாதம் முடிந்து விட்டால், மாதம் என்றால் எத்தனை நாள், அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மாதம் என்பது 29 நாள் என்பதை விரலால் மடித்து சொன்னார்கள். அந்த 29 பிறை தென்பட்டால் மாதம் முடிகிறது. நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், இலங்கையிலே நோன்பு பிடித்திருக்கிறேன், இங்கே பிறை தென்படவில்லை, நான் நேரம் கடந்து செல்கிறது, எனக்கு 29 முடிந்து விட்டது. சவுத் ஆப்பிரிக்காவிலே பிறை தென்பட்டது, ஒரு 4-5 மடித்தியாலத்துக்கு பின்னாடி அந்த செய்தி வருகிறது. அப்போது நான் மாதத்தை முடித்திருக்கிறேன், 29 முடிந்து விட்டது, செய்தி வருகிறது. அது எனக்கும் செய்திதான். நான் சகருக்கு நான் புது மாதத்தை தொடங்க வேண்டும். இது சம்பந்தமாக பல மனித்தியாலங்கள் பேசி பேசி எனது வெப்சைட்டிலும் பேஸ்புக்கிலும் யூடியூப் சேனலிலும் அப்டேட் பண்ணி இருக்கிறேன். ஏற்கனவே பேசப்பட்டது தேவையானவர்கள் விரிவாக சந்தேகங்களுக்கு தீர்வுகளை தேரமாயிரு தேடிக்கொள்ளுங்கள். மிம்பரிலே அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாது. எனவே எவரெல்லாம் 29 முடித்து விட்டாரோ அவர் புது மாதத்தை தொடங்குவார். நான் மாலையில் 2 மணியில் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். 29 பிடித்திருக்கிறேன், 29 பிடித்திருக்கிறேன், மாலை 2 மணியில் இருக்கிறேன். ஜப்பானில் பிறை கண்டதாக செய்தி வருகிறது. நமக்கு 4 மணிக்கு முந்தியவர்கள், அவர்கள் மாத 29 கிழக்கு பகுதியிலே முதல் நேரம் தொடங்குகிறது. நமக்கு அந்த மகரிபை அடைவதற்கு இன்னும் 4 மணித்தியாலம். அந்த 4 மணித்தியாலம் வந்து விட்டால் எனக்கு டைம் முடிந்து விடும். எனவே அந்த செய்தி அவர்களுக்கு ஏற்கனவே பிறைதென்பட்டு விட்டது, மாதம் முடிந்து விட்டது, எனக்கு என்னுடைய மாதம் முடிவதற்கு இன்னும் 4 இருக்கிறது. செய்தி வந்ததும் அது எனக்கும் செய்திதான். அல்லாஹ் பூமியை தட்டையாக படைக்கவில்லை, உருண்டையாக படைத்திருக்கிறான். எனவேதான் உலகத்திலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம், புது வருஷம் என்று ஒன்றை எடுக்கிறார்கள். ஒரு நாட்டிலே 12 மணிக்கு அவர்கள் புது வருஷத்தை கொண்டாடுகிறார்கள் என்றால், யுகேயிலே கொண்டாடுகிறார்கள் என்றால், அதே நேரம் எல்லா நாட்டிலும் 12 மணி நடுராசியாக இருக்க மாட்டார். அவர் அவர்கள் அவருடைய 12 மணியை அடைகிற போது அவர்களுக்கு அன்று நாள் தொடங்குகிறது என்றுதான் அவர்கள் எடுப்பார்கள். இந்த சாதாரண சயின்ஸ், இது எல்லோருக்கும் தெரிந்தது. எனவே இது மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் 29 முடித்து விட்டால் நமக்கு அது நாள். முடிக்கவில்லையா, இடையில இருக்கிறோமா, முடித்து விட்டு தொடருவோம். எப்படியோ எல்லோரும், உலகத்தில் உள்ள எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் ஒரே நாளில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செய்திகள் யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் அடுத்தவருக்கும் எத்தி வையுங்கள். துரதிஷ்ட வசமான நிலை, எத்தனையோ விடயங்களில் முஸ்லிம்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். இதிலே ஒற்றுமைப்படுவதற்கு தயார் இல்லை. ஒரு கேள்வி, ஒற்றுமையாகிவிட்டால் என்ன நடக்கும்? ஒற்றுமையாகிவிட்டார்கள் என்று சவுதி கண்டால் எகிப்த் எடுப்பதில்லை, எகிப்த் கண்டால் சவுதி எடுப்பதில்லை என்று இருக்கிறதா? நான் எங்கள் ஆசியா நாடு, நான் ஆபிரிக்க நாடு என்று இருக்கிறார்களா? இதே சவுதியும், இதே எகிப்தும், இதே சூடானும், அரபு உலகம் எல்லாம் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் என்று ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட 30% ஒன்றுபட்ட மாதிரி
அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றுபட்டு நமக்குள் மொத்தமாக எல்லோரும் நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டால் இன்று ஆளுக்கு ஒரு நோன்பை பிடிப்பவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா நாடும் ஒரு நோன்பாக மாறிவிடும், எல்லோரும் ஒன்றாக ஆகிவிடுவார்கள். 40% நாடு மொத்தமாக ஒரே நாளில், இங்கே சூடான் 4-5 மணிக்காலத்துக்கு பின் இருப்பவர்கள் அவர்களும் எடுப்பார்கள், எங்கேனும் ஒரு இடத்தில் புரைதென்பட்டால் எடுப்பார்கள். எனவே இன்று நாங்கள் எல்லைக்கோடு போட்டு நாடு நாடாக பிரித்திருப்பது இது பிறை சட்டத்தை பிரிக்காது. நாங்கள் பிரித்த கோட்டுக்குள் பிறை சட்டத்தை பிரித்து விட்டோம். எனவே எல்லோரும் முஸ்லிம் உம்மத்து ஒன்றுபட்டிருக்கிறார்கள், ஆனால் பல விடயங்களில் ஒன்றுபடவில்லை. அவர்கள் இந்த விடயத்திலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்று அவர்கள் ஒன்றாகிவிட்டார். ஆப்பிரிக்காவிலே ஒரு ஒற்றுமை, ஆபிராக்காவிலே ஆப்பிரிக்க நாடுகள் முஸ்லிம் நாடுகள் என்று அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை. அப்ப இவர்கள் எதை வைத்து அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறார்கள், எதை வைத்து பிரிகிறார்கள்? பிரிவதும் ஒற்றுமைப்படுவதும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்ல, நாங்கள் நாட்டுக்கு போட்ட எல்லை கோடு. எனவேதான் இது தொடர்பாக முரண்பாடான சில கருத்துகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கான பதிலெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாகவே சொல்லிக் கொள்கிறேன், இந்த உம்மத்து முஸ்லிம் உம்மத்து ஒன்றுபட்ட மாதிரி ஒன்றுபட்டால் என்ன நடக்கும்? எல்லோரும் ஒரு நோன்பு பிடிப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார், ஒரு ஆட்சி இந்த உலகத்திலே நடக்க போகிறது, இஸ்லாமிய ஆட்சி, அது கியாம நாளின் அடையாளம். எங்கே இருக்கும் இந்த எல்லை கோடுகள் எல்லாம்? ஏன் சவுதி அரேபியா என்ற நாடு இப்பைக்கு 100 வருடத்திற்கு முந்தி இல்லை, மக்காவில் கண்டவர் மக்காவில் பிடித்தார், மைனாவில் கண்டவர் மைனாவில் பிடித்தார், ரியாதில் கண்டவர் ரியாதில் பிடித்தார். ஒருவருடைய செய்தியை மற்றவருக்கு பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பில்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி ஆட்சி இருந்தது. இந்த சின்ன நாட்டிலேயே கொழும்புக்கு ஒரு மன்னன், அன்றாபுரத்துக்கு ஒரு மன்னன், புலனர்வைக்கு ஒரு மன்னன் இருந்தார்கள். தொலைத்தொடர்பு இல்லாத காலத்தில் அவர் அவர் கண்டு கண்டுதான் பிடித்தார்கள். ஒருவர் கண்ட செய்தியை மற்றவருக்கு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இல்லை, பாஸ் பண்ணினால் போய் சேரவும் மாட்டது, அதனால் அவர் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவ்வாறு பல நாடுகளாக இருந்த இந்த சிறிய இலங்கை, இது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி மொத்தமான ஒரு நாடாக ஆக்கினார்கள். அன்று கொழும்பில் கண்டால் அக்கரைப்பத்துக்கு தெரியாது, பிடிக்க மாட்டார்கள், தெரியாது. இவர்கள் இப்போது அக்கரைப்பத்தில் கண்டால் கொழும்பில் உள்ளோர் பிடிக்கிறார், கொழும்பில் கண்டால் மன்னாரில் உள்ளோர் பிடிக்கிறார். அன்று பிடிக்கவில்லை, இன்று எதை வைத்து பிடித்தார்கள்? செய்தி போய் சேர்ந்தது. இதைத்தான் செய்தி இப்போது உலகமெல்லாம் போய் சேருகிறது. எனவே சகோதரர்களே, வரட்டு வாதம், இடுவாம்புக்கான வாதம், ஏதோ சமுதாயத்தில் செய்து சொல்லி செய்து செய்து வந்துவிட்டோம், பரம்பரை பழக்கத்தை மாற்ற முடியுமா என்று அறியாமை வாதங்களை விட்டு விடுவோம். எத்தனையோ விடயங்கள் மாறிவிட்டோம், இன்னும் சிலது மாற வேண்டியிருக்கிறது. அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். அறிவுபூர்வம் என்றால் வெறும் சயின்ஸ் அல்ல, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள். ஒரு பிறை தென்பட்ட செய்தி வந்தபோது அதை உடனே எடுத்தார்கள். அது தன் பகுதிக்குள் வந்தாலும் சரிதான், எங்கே இருந்து வந்தாலும் சரிதான், அவ்வளவு தெளிவான ஹதீஸ் இருக்க நாங்கள் ஏன் முரண்பட வேண்டும்? இந்த முரண்பாடு எங்கே போய் சேருகிறது? இதோ இந்தியாவிற்கு இப்போது தோணியில் போகிறார்கள். மன்னாரில் இருப்பவர் ராமேஸ்வரத்தில் பிறையை கண்டால் நாம் பிடிக்க மாட்டேன் என்கிறார். ஆக 30% கிலோமீட்டர், ஏதோ சின்ன கிலோமீட்டர்கள், அது இந்தியா, அது வேறு நாடு, அது எனக்குரிய பிறை இல்லை என்கிறார். அதே மன்னாரில் உள்ளவர் கடலிலே மீன் பிடிக்கிற போது ராமேஸ்வரத்தில் காண்கிறார், ராமேஸ்வர போர்டரிலே இருந்து காண்கிறார், கண்டு அவர் கால் பண்ணுகிறார் மனைவிக்கு, நான் பிறையை கண்டு விட்டேன் என்று. அவர் பிறையை கண்டு விட்டு வீட்டை வருகிறார் சஹரி செய்வதற்காக. மனைவி சொல்றார், எங்களோட நாட்டில் நாங்கள் புறகான் இல்ல, நீங்க கண்டேல், அதனால நீங்க பிடிங்கள் என்று. அப்படி இருக்கிற போது கொஞ்ச நேரத்தால செய்தி வருகிறது. என்ன செய்தி? மன்னாரிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பெட்டிகுலோவிலே பிறதென்பட்டது. அப்ப அதை எடுக்க பெட்டிகுலோ 400 கிலோமீட்டருக்கு அப்பால் கண்ட பிறகு செய்தியை எடுக்க, தன் புருஷன் ஏதோ ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு உள்ள கண்ட பிறைய வந்து செல்ல போது அது வேற நாடு. இது என்னத்தில் கொண்டு சேர்ப்பது சகோதரர்களே? இது எங்க இருந்து கண்டுபிடித்தீர்கள்? ஹதீஸுக்கு மாத்தம் முதலாவது விஷயம். அவ்வளவு புரிவதில்லையா? ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் இந்த அறியாமை?
சிந்தியுங்கள். அதனால் தான் இன்ஷா அல்லாஹ் இன்று 29வது நாளில் இருக்கிறோம். பிறையின் செய்தி உலகத்தில் எங்கே இருந்தேனும் இரவு 10 மணிக்கோ 11 மணிக்கோ வந்தால் முடியுமான வரை அறிவிப்போம். கரண்ட் இல்லாத காலம், போன் மூலமாகத்தான் அறிவிக்க முடியும். எனவே நீங்கள் சஹர் வரை இந்த செய்திகளை உங்களுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தருவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஊர்ஜிதமான செய்தி இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும் என்று 7275 வடிக்கு எழுதினார். இப்ப மக்களுடைய பார்வையிலே பெருசாக நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பார்வையிலே சின்ன மனிதர்களாக அதை அப்படியே உருட்டு பிறட்டு என்ன செய்யறாங்க, பார்த்து கண்டிக்கிறாங்க. உடனே மைமூனா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுங்க, இது வந்து உடும்பு, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, அது மிக கெட்ட வழி.